வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, நான் தான் உங்கள் மதுரக்காரன் விஜய். இன்றைக்கி திருவண்ணாமலை கோவில் கிரிவலத்துக்கு தான் வந்திருக்கோம். மொத்தம் 14 கிலோமீட்டர் இந்த கிரிவலப்பாதை. இந்த கிரிவலப்பாதையில் மொத்தம் 8 லிங்கம் இருக்குது. அதில் ஒவ்வொரு லிங்கமும் என்னென்ன சிறப்புகள் வாய்ந்தது அப்படின்றத நான் வரிசையை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே நான் காமிச்சிட்டே போகிறேன். அதுக்கு முன்னாடி வாட்டர் கேனில் தண்ணி நிறையா எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒன்று ஈவினிங் இல்லாட்டா ஏர்லி மார்னிங் அப்படி நீங்கள் கிரிவலப்பாதையில் நடந்தால் தான் உங்களுக்கு டயர்டு ஆகாமல் இருக்கும். இல்லாட்டினா வெயில் ஓவராச்சுன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும். சரி வாங்க, ஒவ்வொரு லிங்கமாக உங்களுக்கு நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்திரலிங்கம் தான் பார்ப்போம். கிரிவலப்பாதையில் முதலில் அமைந்திருப்பது இந்திரலிங்கம். இந்த லிங்கத்தை தேவர்களின் தலைவன் இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமும் இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் இந்திர பதவி நிலைக்க வேண்டும் இந்திரன் அண்ணாமலையாரை வழிபட்டதாகவும் அவருக்கு சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக காட்சி தந்ததாகவும் மற்றொரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம், பாதுகாப்பான விலை போன்றவை கிடைக்கும். இரண்டாவதாக இடம்பெற்றுள்ள லிங்கம் அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. கிரிவலப்பாதையில் மற்ற அனைத்து லிங்கங்களும் வலதுபுறம் அமைந்திருக்க அக்னிலிங்கம் மட்டுமே இடப்புறம் அமைந்திருக்கும். அக்னிலிங்கத்தின் கீழ்ப்புறம் அக்னி தீர்த்தம் அமைந்துள்ளது. சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாக சொல்லப்படுகிறது. அக்னிலிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விலகும், பயம் நீங்கும், எதிரிகள் தொல்லை இருக்காது. கிரிவலப்பாதையில் மூன்றாவதாக அமைந்துள்ள யமலிங்கம் தென் திசை நோக்கி இந்த லிங்கம் அமைந்துள்ளது. யமதர்மன் இந்த லிங்கத்தை நிறுவியதாகவும் பூமியில் மனிதர்களின் உயிரை எடுக்க வரும் யமதூதர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்ட பிறகே தாங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் யம பயம் நீங்கும், நீதி நெறி நிலைக்கும், செல்வம் வளம் பெருகும் என்பதே நம்பிக்கை. கிரிவலப்பாதையில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த போர்டில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்றதும் இந்த போர்டில் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு லிங்கத்துக்கு முன்னாடி இது இருக்கும். அதை பார்த்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ரெடி ஆகிக்கிறணும். நான்காவதாக அமைந்துள்ள நிருதி லிங்கம் தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. சனி தீர்த்தம் அருகே இந்த லிங்கம் அமைந்துள்ளது. அஷ்டதிக்கு பாலர்களின் ஒருவனான நிருதீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம் இதுவாகும். சிவபெருமான் பார்வதிக்கு காட்சி கொடுத்ததும் இதே இடத்தில்தான். என்ன சொல்லப்படுகிறது? நிருதிலிங்கத்தை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஜென்ம சாபம் நீங்கும், நினைத்த புகழ் கிடைக்கும். ஐந்தாவதாக அமைந்துள்ள லிங்கம் வருணலிங்கம். இது மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த லிங்கத்திற்கு அருகே உள்ள தீர்த்தம் வருண தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்த இடத்தில் வருணலிங்கம் உருவாகி உள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் நீர் சார்ந்த நோய்கள், கொடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், சனி பகவானின் அருள் கிடைக்கும். வாயுலிங்கம் ஆறாவதாக அமைந்துள்ள லிங்கம் வடமேற்கு திசையில் இந்த லிங்கம் அமைந்துள்ளது. இது வாயு பகவானால் நிறுவப்பட்ட லிங்கமாகும். இங்கு வாயு பகவானிற்கு சிவபெருமான் பஞ்சகிருத்திகா என்ற தேவலோக மலரின் நறுமணமாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் கண் திருஷ்டி, இதய நோய்கள் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும், சுவாசம் தொடர்பான நோய்களும் குணமாகும். ஏழாவதாக அமைந்துள்ள குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. குபேரன் இந்த இடத்தில் இருந்து அண்ணாமலையாரை வணங்கி இழந்த செல்வத்தை மீண்டு பெற்றதாக ஐதீகம். செல்வ செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை வழிபட வேண்டும். ஈசானிய லிங்கம் கிரிவலப்பாதையில் கடைசியாக அமைந்துள்ள லிங்கம் இதுவாகும். வடகிழக்கு திசையில் இந்த லிங்கம் அமைந்துள்ளது. நந்தி பகவான் கிரிவலம் வந்தபோது அண்ணாமலையாரின் தரிசனம் பெற்ற இடம் இதுவாகும். இந்த லிங்கம் ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதே இந்த லிங்கத்தின் தாத்பரியம். இந்த லிங்கத்தை வழிபட்டால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெறலாம், அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் கைகூடும். கிரிவலம் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையாரின் கோவில் முன்பு துவங்கிய இடத்திலேயே மீண்டும் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். கிரிவலம் செல்பவர்கள் கிரிவலப்பாதையின் இடதுபுறமாக மட்டுமே நடந்து செல்ல வேண்டும். மலையை ஒட்டிய வலதுபுறத்தில் தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அண்ணாமலையாரை தரிசிப்பதாக ஐதீகம். அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இடதுபுறமாக சிவ சிந்தனையுடன் கிரிவலம் வந்தால் சித்தர்கள், தேவர்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். வணக்கம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.